அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். நீங்கள் கடைசியாக என்ன கூப்பிட்டாங்க அப்படின்ன உடனே இங்கே இருக்கிறதுல நான் ரொம்ப பெரிய ஆள் நினச்சிக்கிறாங்க. ஒரு வில்லங்க இருக்குது, அதுக்காக தான் என்ன கடைசியாக பேச சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்ப விழா போல் ரொம்ப சந்தோஷமாக நீண்ட நாளைக்கு அப்புறம் ஒரு இசை வெளியீட்டு விழாவை பார்க்குறோம். இயக்குநர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலியும் கிண்டலுமாக ரொம்ப அன்போடையும் உரிமையோடையும் திட்டிக்கிட்டு மிக நான் ரசித்த விழாவாக இதை பார்க்குறேன்னா அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். முதல்ல அதாவது இங்கே பேசணும்னு சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கலாம், ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுவதற்கு அவ்வளவு இருக்குது. சீனிராமசாமி சொல்லும்போது தொடங்கினாரு, நல்லா சொல்கிறேன். அப்போ பேசிகிட்டு இருக்கும் லைட் வீட்டில் ஆஃப் பண்ணிடுறாங்க. நீங்கள் என்ன ஏற்கனவே ஆசி ஏசி ஆஃப் பண்ணிட்டீங்க, அதுக்காக சொல்கிறேன் நான். ஆமாம், சீனிராமசாமி சொல்லும்போது சொன்னார், இந்த மாதிரி ஒரு அந்த ஒரு குப்பை கூட்டவங்க நான் ஒரு நகரத்தை சுத்தமாக வச்சுருக்கணும்னு சொன்னால் யார் காரணம், அவங்கள நம்ம பற்றி கவலைப்பட்டதே கிடையாது. ரொம்ப அதில் காண்டம் இருக்கும், குப்பை தொட்டியில் இன்னும் கழிவுப் பொருட்கள்லாம் இருக்கும். அப்போ இது போல் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஹீரோவை கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு பக்குன்ற ஜெனலாக கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு எதுக்கு மாஸ்டர் பார்த்து அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையில் வந்து மாஸ்டர் சொல்லிட்டாங்கன்னு தப்பாக எடுத்துக்க வேணாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி டைரக்டர் எங்கிட்ட வந்தார், அதனால் அவருக்கு நானும் குப்பல்ற மாதிரி தெரிஞ்சிருக்கேன் தெளிவாக. அஸ்லம் பற்றி நான் இப்போ இங்கே நிறைய பேசணும், அஸ்லம் பற்றி பேசணும், டைரக்டர் பற்றி பேசணும். இந்த கதையோட கதை விவாதத்தில் அஸ்லம் வந்து அண்ணே ஒரு கதை இருக்குது, நீங்கள் நடிக அப்படின்னா அவ்வளோ சும்மா அஸ்லம் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இப்போ பூசா நீ வேற இருக்கிற அண்ணன் தம்பி வரவும் கெட்டு போயிடும் அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் கேளுங்க என்ன அப்படி. காளிரங்க சாமி வந்து கதை சொன்னார், கதை சொன்ன உடனே அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப உணர்வு பூர்வமாக இருந்தது. இது யார் வரைக்கும் தொடாத ஒரு ஏரியாவாக இருந்தது, நிறைய வந்திருக்கு வச்சுக்கல, வேறு வேறு ஏரியாவில் வந்திருக்கு. இதுக்குள்ளே இருக்கிறது இன்னும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருந்தது. அப்போ ஒன்று இதோட கதை விவாதத்துக்கு நாங்கள் ஊருக்கு போய் ஒரு அஞ்சாறு நாள் டிஸ்கஷன்லாம் பண்ணோம். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் நடிக்கிறதுன்னு, நான் இன்னும் இயக்குனர் வந்து சுப்பிரமணிய சிவா, இப்போ அடங்கமுறு எடுத்துகிட்ருக்கிற கார்த்திக்கு, இன்னும் நாலு பேர் உட்காந்து ஒரு அஞ்சு நாள் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இங்கே டாக்டர் பேசும்போது அழுதுட்டு நாலு வார்த்தைக்கு மேலே பேச முடியலைன்னு சொன்னார். ஆனால் அவருடைய ஒரிஜினல் முகம் இது கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். ஒரு நாலு நாள் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு பின்னாடி நான் சொன்னேன், இல்லை இந்த ஏரியா இந்த போர்ஷன் இப்படி இருக்குது, இது நான் பண்ணால் சரியாக இருக்காது, நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே சொல்ல, அப்படியா சார் பண்ணிக்கலாம் சார் பண்ணிக்கலாம். வேணா எனக்கு பக்கத்து ரூம், பக்கத்து ரூமில் போய் படுத்துட்டார். படுத்துட்டு பக்கத்து ரூமில் படுத்துட்டு அவர் தெளிவாக சொல்லி விட்றாரு, இந்த கதை இப்படி தான் இருக்கும், இதை நான் எப்படி இவர்கிட்ட சொல்கிறேன் தெரியல, ஏன்னா நாலு நாள் டிஸ்கஷன் வர முடிஞ்சிருச்சு, இவர் என்ன சொல்லுவான்னு தெரியாதனே. மறுநாள் காலையில் அஸ்லம் வந்து என்கிட்ட, அண்ணே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காப்புல அந்த போர்ஷன் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒன்றும் பிரச்சனை இல்லை அஸ்லம், கதையை இப்படியே முடிவு பண்ணிக்கங்க, வேறு யாரையாவது வச்சு படம் எடுத்துடலாம், நம்ம நல்லபடியாக வந்தோம், சந்தோஷமாக திரும்பி போயிடலான்னு திரும்பி வந்துட்டோம். இதில் ரெண்டு பேரும் நான் பாராட்டி ஆகணும், ஒன்று நான் எடுத்த கதையை இப்படி தான் படமாக்குவேன்னு உறுதியாக இருந்த இயக்கம், ரெண்டாவது ஒரு டைரக்டர் அஸ்லம் நினச்சிருந்தா டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணியிருக்க முடியும், இவன் நான் அவர்கிட்ட பேச முடியாதியா அந்தளவு ஏதாவது திட்டுவார், நீ எப்படியாவது இதை பண்ணுன்னு சொல்ல சொல்லியிருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் ஒரு டைரக்டருக்காக என்கிட்ட வந்து அவர் எடுக்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்த அஸ்லம். இப்போ ரெண்டு பேருமே இந்த படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். சுசீந்திரன் பேசும்போது வார்த்தை சொன்னார், இந்த கதை வந்து எனக்கு தெரியும், நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் இதை கடந்து தான் போயிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் எனக்கு கொஞ்சம் பக்குன்றுச்சு, தயவு செஞ்சு இந்த வாழ்க்கையில் யாரும் இதை கடந்து போகக்கூடாத கதை இது, அதனால் படம் பார்த்த உடனே வீட்டில் பூரா சந்தேகப்பட்டுறாதீங்க, சுசீந்திர வேறு சொன்னாரே நம்ம கடந்து போயிருக்கோம்னு. நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம், பேப்பரில் படிச்சிருப்போம், அப்படிப்பட்ட ஒரு கதை தான் இந்த கதை. அப்புறம் ஒரு படமாக்கப்பட்ட இந்த படத்தை, ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் திருமணம் என்பது வந்து பணப்பொருத்தம் பார்த்து தான் திருமணம் செய்கிறாங்க, அல்லது வேறு ஒரு அந்தஸ்து, இன்னும் படிப்பு, அழகு, உயரம் இதெல்லாம் பார்த்து மாஸ்டர் சொன்னது போல் அந்த மாதிரி தான் திருமணம் நடக்குது. தவிர பத்து பொருத்தம் பார்க்குறாங்கிறதோட மனப்பொருத்தம் பார்க்குறாங்களான்னா பெரும்பான்மையாக எங்கேயுமே பார்க்குறதே கிடையாது. அதில் பாதிக்கப்பட்டவங்க இந்த ஆடிட்டோரியத்தில் நிறையா இருப்பீங்க, மேலே உட்காந்தவங்களும் இருந்திருப்பாங்க, நானும் ஒரு ஆளாக கூட இருப்பேன். அதனால தான் ஆர்யா வந்து மனப்பொருத்தத்தை வந்து டிவிலேயே வச்சு பாருந்துட்டார், ஏன்னா மனப்பொருத்தம் ரொம்ப அவசியம் போகிற காலகட்டங்களில். எனக்கு தெரிஞ்ச நெருங்கிய உறவினர், என்னுடைய சொந்த அக்கா பொண்ணு ஒன்று இப்போ சமீப காலமாக அதிக சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக டைவர்ஸில் வந்து நிற்கிது. காரணம் பொருத்தம் இல்லாத ஒரு திருமணம் தான்.
அப்ப பொருத்தமில்லைன்ற ஒரே காரணத்திற்காக நம்ம வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் தானே தவிர அது வாழ்க்கையோட கட்டாயம் கிடையாது. விருப்பப்பட்டால் வாழலாம், விருப்பம் இல்லைன்னா விளைவிக்கலாம். இங்கே திருமணம் என்பது ஒரு கட்டாய சடங்காயிருச்சு. எல்லோரும் தன்னுடைய குலப்பெருமையும் குடும்ப பெருமையும் நிலைநிறுவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதிகபட்சமாக செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்திடுறாங்க. ஊரே கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நடத்திட்டு நாளைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஒரு மன வேறுபாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதை வெளியே சொல்ல வெக்கப்படுறாங்க, பயப்படுறாங்க. நீங்கள் திருமணத்தை எளிமையாக நடத்தி பாருங்கள். 10 பேருக்கு தெரியுற மாதிரி நடத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியும் போது கூட ஈஸியாக பிரிஞ்சிடலாம். நீங்கள் ஊரே கூட்டிட்டு நடத்துறதுனால தான் பிரியறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க, பேப்பரில் செய்தி வருது, கமிஷன் ஆஃபீஸ் வாசலில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் திருமணத்தை ரொம்ப வந்து எளிமையாக வச்சுருக்கணும். அப்படி ஒரு படத்தை உருவாக்கி வச்சுட்டு நான் பொதுவாக அடிக்கடி சொல்லுவேன், பணம் இருக்கவன்லாம் பணக்காரன் கிடையாது, மனசு இருக்கிறவன் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் சகோதரர் உதயநிதி இந்த படத்தை இந்த படம் கொண்டு வந்தது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு நல்ல படம் எவ்வளவோ இன்னைக்கு வந்துட்டு இருந்தால் கூட வாய்ப்பு இருந்தும் சிலர்னால் அந்த இடத்த அடைய முடியாது. எவ்வளவு உயரமாக இருந்தாலும், எவ்வளவு வெற்றிகளை நம்ம வச்சுருந்தாலும், எவ்வளோ தரமாக இருந்தாலும் பக்கத்தில் போக முடியாது. இப்போ நம்ம பக்கத்தில் இருக்க கர்நாடகா மாதிரி 104 சீட்டு வச்சுக்கிட்டு பக்கத்தில் கூட போக முடியல. அது மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தை எடுத்துக்கொண்டு வந்து இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு இந்த ரெட் ஜெயின் நிறுவனத்தாருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அப்புறம் இங்கே எதுக்கு கடைசியாக பேச சொன்னாங்கன்னு தெரியல, இந்த சத்தியம் தேட்டில் தான் இந்த விழா நடத்தணும்னு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக உதவி இயக்குநர்லேருந்து வர்றவங்க, இப்போ பெரிய இயக்குநராக வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சத்தியம் தேட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சத்தியம் தேட்டு நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா 9 to 11 முடிச்சுக்கிறணும் அப்படின்னு 11 மணிக்கு ஏசியாக பண்ணுறாங்க. அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணிடுவான். இப்போ ஏன் என்ன கடைசியானா இவன் கொஞ்சம் வில்லங்கமான பேசும்போது லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கையில் என்னை கடைசியாக தள்ளி விட்டுருக்காங்க. அதனால் சத்தியம் தேட்டு நிர்வாகம் என்ன செய்யணும்னா, நீங்கள் எப்பொழுதெல்லாம் இசை பண்ணிட்டு விழா நடக்குதோ ஒரு அரை நேரம் தள்ளி வைங்க உங்களுடைய ஷோவை. எங்கேயோ லைட் அமர்ந்துருச்சு அப்போ. அதனால் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் தள்ளி வைக்கணும். ஏன்னா எல்லா திரையுலக பிரமுகர்களும் உங்கள் தேட்டரில் நடத்தணும்னு நினைக்கிறதுனால நீங்கள் தான் அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன் நான். இந்த விஷயத்தை வந்து நான் பேசுறதை விட சகோதரர் உதயநிதியே பேசியிருக்கலாம். நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன், இந்த அடுத்து எலெக்ஷன் வந்தா கூட நாடே வாய்ப்பு, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பக்கத்துல போறதுக்கு. அதிகாரத்தின் அடிப்படையில் கூட நீங்க சொல்லியிருக்கலாம், ஆனா அதை கூட சொல்லாம தண்டை போடுறதும் ஆள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அதை நான் தான் பேசணுமே. அதனால தயவு செஞ்சு சத்தியம் தேட்டர் உரிமையாளர்களுக்கு இங்க ஒரு கோரிக்கை, இனிமே நீங்க 11 ரூபாய்க்குங்க, உங்க ஷோ இன்னொரு 15 நிமிஷம் தள்ளி வச்சுங்க. வெளியே நிற்கிறவங்களுக்கும் டென்ஷன் இல்லை, பேசுகிற எங்களுக்கும் டென்ஷன் இல்லை. தினேஷை பற்றியும் நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரு உடல் மொழி இருக்கு இல்லையா, ஒரு முதல் படத்திலிருந்து கடைசி படம் வரைக்கும் சிலருக்கு ஒரு உடல் மொழி இருக்கும். திரைத்துறையில் வரும் பொழுது முதல் படம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கும். மாறாமல் இருக்கிறதுல நம்ம ஒரு குறிப்பிட்ட சிலரை தான் சொல்ல முடியும். ரஜினி சார் சொல்லலாம், அவர் முதல் படத்தில் எப்படி பார்த்தாங்களோ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்காரு. சிவகார்த்திகேயன் சொல்லலாம், சிவகார்த்திகேயன் நான் பார்த்துருக்கேன் அப்படி தான். ஆர்யாவை பார்த்தாலும் ஆர்யாவையும் சொல்லலாம், இது இப்படி தான் இருப்பார் அவர். அவர் எப்பொழுதுமே அப்படின்னா சொல்லுவார், சார் ரொம்பலாம் ரியாக்ஷன்லாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க சார், வராத பிடிச்சி ஒன்று பண்ணாங்க சார். இந்த அவ்வளோ கேஷுவலாக சொல்லுவார். அதுபோல தான் தினேஷ், நான் முதல் படத்தில் எப்படி பார்த்தனோ இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கார். கொஞ்சம் கூட நீங்கள் மாறலை. நீங்கள் மற்ற இயக்குநர்கள் எங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, நாங்கள் முழந்த மேடையில் நிற்கும் போது எப்படி வந்தோம், அப்புறம் கொஞ்சம் இன்னும் வந்தோம், அப்புறம் அப்படி லைட்டாக நெஞ்ச தூக்கி நடந்தோம். இந்த 4 பேர் நீங்கள் பாருங்கள், எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அதுதான் அவர்களுடைய அடையாளம், அந்த தன்னடக்கம், உங்களுடைய நல்ல மனசு. இவ்வளோ பேர் நீங்கள் சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னது இது எல்லாமே இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்கி கொடுக்கும். இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். இந்த விழா சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன நடிக்கிற ஒரு திடீர்னு எழுத ஆரம்பிச்சுப்பாங்கங்களா, நான் அருமையான விஷயங்கள் எழுதுவேன், அதை நீங்கள் நக்கிரன் .in-ல படிங்க. நிச்சயமாக ரெசிபி ஓகே எழுதுகிறேன்.